सांधागारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनचतुर्षं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकांतं कमलनयनं योगिकृद्ध्यानगम्यं वंदे विष्णुं भवभयकरं सर्वलोकैकनाथं அனைவருக்கும் வணக்கம். அன்புடையீர், ஹிந்து மதம் குறித்து, ஹிந்து தர்மம் குறித்து, ஹிந்து கலாச்சாரம் குறித்து, ஹிந்துக்களின் வழிபாட்டு முறைகள் குறித்து பல்வேறு தரப்பினராலும் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. அதில் ஒன்றுதான், நீங்கள் ஆலயத்தில் கல்லில் மிதித்து நிற்கின்றீர்கள், இன்னொரு கல்லிற்கு வழிபாடு நடத்துகிறீர்கள், பூஜை செய்கிறீர்களே என்பது. இந்த கேள்விக்கு என்னுடைய சிற்றறிவு கெட்டிய வகையில் விளக்கமளிக்கலாம் என்று கருதுகின்றேன். அன்பர்களே, உங்கள் நான் என்ற நம்முடைய இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி வேண்டுகிறேன். அன்புடையீர், சுவாமி விவேகானந்தர் ஒரு நாள் ஒரு மன்னரின் அவைக்கு சென்றிருந்தார். கடவுள் நம்பிக்கை சிறிதுமில்லாத அந்த மன்னன் உருவ வழிபாடு குறித்து கிண்டலும் கேலியுமாக பேசிக் கொண்டிருந்தார். சுவாமி விவேகானந்தர் அங்கிருந்த ஒரு பணியாளரை அழைத்து சுவரில் வரையப்பட்டிருந்த ஒரு ஓவியத்தில் எச்சில் துப்பும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் அந்த பணியாளர் அதற்கு மறுத்து அது மகாராஜா என்று சொன்னார். சுவாமி விவேகானந்தர் கேட்டார், இது வெறும் சுவரில் வரையப்பட்ட ஒரு ஓவியம் தானே, அது எப்படி மகாராஜாவாக முடியும் என்று கேட்டார். ஆனால் பணியாளர், அது மகாராஜா, அதில் நான் எச்சில் துப்ப முடியாது, அவமதிக்க முடியாது என்று கூறினார். அதே போலதான் எப்படி அந்த பணியாளருக்கு காங்கிரீட் சுவரில் சில வண்ணங்களால் வரையப்பட்ட ஓவியம் மகாராஜாவாக தெரிகிறதோ, அதுபோல ஹிந்துக்கள் ஆலயத்தில் வைத்திருக்கின்ற விக்கிரகங்களில் இறைவனை காண்கின்றார்கள். யாரும் விக்கிரகத்திற்கு முன்னால், சுவாமியின் விக்கிரகத்துக்கு முன்னால் நின்று கொண்டு, கல்லே கல்லே, நான் உன்னை வணங்குகிறேன், நீ எனக்கு அருள் புரிவாயா என்று கேட்பதில்லை. மனமுருகி இறைவனாகவே நினைத்து நாம் வழிபடுகின்றோம். நம்முடைய வீடுகளில் காலமான முதியவர்களின் தாத்தா பாட்டா புகைப்படங்கள் வைத்திருப்போம். அந்த வீட்டில் உள்ள குழந்தை புகைப்படத்தை கீழே தட்டி விடுகிறது என்று சொன்னால் நாம் சொல்லுவோம், அது தாத்தா, அது பாட்டி, அதை அவமதிக்கக்கூடாது, எடுத்து மேலவை தொட்டு கும்பிடு என்று சொல்லுவோம். தாத்தா 60 கிலோ எடை இருந்தார், 6 அடி உயரம் இருந்தார். ஆனால் இந்த புகைப்படமும் 1 அடி உயரம் இல்லை, 1/2 கிலோ கூட எடை இல்லை. ஆனால் அந்த புகைப்படத்தை நாம் தாத்தாவாக, பாட்டியாக, அம்மாவாக, அப்பாவாக நினைக்கிறோம், கருதுகிறோம், அதற்கு மாலை அணிவிக்கின்றோம். அதுபோல இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்பது ஹிந்துக்களின் நம்பிக்கை. அதன் அடிப்படையில் விக்கிரகங்களில் இறைவனை வழிபடுகின்றோம். அன்பர்களே, ஒரு கடைக்கு போகிறோம். ஒரு 100 ரூபாய் நோட்டை அந்த கடையிலே இருக்கும் வியாபாரியிடம் கொடுத்து பொருள் கேட்டால் அவர் பொருள் தருவார். அதே 100 ரூபாய் அளவிற்கு பேப்பரை கட் செய்து கொண்டு கொடுத்து பொருள் தர வேண்டும் என்று கேட்டால் தரமாட்டார். ஏன் என்று கேட்டால், இதில் 100 ரூபாய் என்று அச்சடித்திருக்கிறது என்று சொல்லுவார். அதுவும் பேப்பர் தான், இதுவும் பேப்பர் தான். இந்த பேப்பரை கொடுத்தால் பொருள் தருகின்ற கடைக்காரர் வெள்ளை பேப்பரை கொடுத்தால் பொருள் தர மறுக்கின்றார். அதில் 100 ரூபாய் என்று அச்சடித்திருக்கிறது என்கிறார். நானும் வெள்ளை பேப்பரில் 100 ரூபாய் என்று எழுதி தந்தால் நீங்கள் பொருள் தருவீர்களா என்று கேட்டால் தரமாட்டார். அதில் இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் 100 ரூபாய் என்று எழுதியிருக்கிறது. சரி, நானும் அந்த மாதிரி 100 ரூபாய் என்று அத்தனை மொழிகளிலும் எழுதி தந்தால் நீங்கள் பொருள் தருவீர்களா என்று கேட்டார் தரமாட்டார். ஏனென்று சொன்னால், அதில் RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் வாட்டர் மார்க் இருக்கிறது,
சரி நானும் வாட்டர் மார்க் வைத்து தருகிறேன், நீங்கள் பொருள் தருவீர்களா என்று கேட்டால் அப்போதும் தரமாட்டார். அதில் வெள்ளை பகுதியில் மகாத்மா காந்தியின் உருவம் இருக்கிறது என்று சொல்லுவார். நானும் மகாத்மா காந்தியின் உருவம் வைத்து தருகிறேன், பொருள் தருவீர்களா என்று கேட்டால் அந்த ரூபாய் நோட்டின் கீழே ரிசர்வ் வங்கி கவர்னரின் கையெழுத்து இருக்கிறது. அந்த கையெழுத்து இருந்தால்தான் அது 100 ரூபாய் என்று ஆகும் என்று கூறுவார். அன்பர்களே, வெறும் வெள்ளை பேப்பராக இருந்த ஒரு பேப்பர், அந்த பேப்பரை 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய், 2000 ரூபாய் என்று நமக்கு தேவைப்பட்ட வகையில் அச்சடித்து அந்த அச்சடிக்கப்பட்ட ரூபாய் நோட்டில் ரிசர்வ் பேங்க் கவர்னரின் கையெழுத்தும் பதிக்கப்படுகிறது, அதற்கு அந்த ரூபாய் மதிப்பு வருகிறது. அதுபோல கல், பாறை என்பது, மலையில் இருக்கும் கல் என்பது வெறும் கல் தான், அது இறைவனாக அல்ல, அது வெறும் கல் தான். இந்த கல்லிலே கூட ஆண்கள் பெண்கள் இடைப்பட்ட கல் என்று இருக்கிறது. சிற்பிகள் தட்டி பார்த்து சொல்லுவார்கள், இது ஆண்கல்லா பெண்கல்லா இல்லை இடைப்பட்ட கல்லா என்று. அதில் இறைவனின் சிலையை செய்ய வேண்டுமென்றால் ஆண்கல்லை தேர்வு செய்வார்கள். தேவியின் சிலையை வடிக்க வேண்டும் என்று சொன்னால் பெண்கல்லை தேர்வு செய்வார்கள். இடைப்பட்ட கல் தரையில் போடுவதற்கு பயன்படுத்தப்படும். நமக்கு ஆலயத்திலே சிவனோ விஷ்ணுவோ முருகனோ சாஸ்தாவோ சிவலிங்கமோ தேவியோ எந்த இறைவனின் வடிவம் உருவாக்கப்பட வேண்டுமோ அதற்கு தேவையான கல்லை சிற்பி தேர்ந்தெடுத்து அதில் அந்த உருவத்தை வடிக்கின்றார். அந்த உருவம் வடிக்கப்பட்ட பிறகு கூட அது கல்தான், அது சிலைதான், அது இறைவன் சைதன்யம் அதற்கு இல்லை. அப்படி வடிக்கப்பட்ட அந்த கல்லை ஆலயத்தில் கொண்டு வந்து ஒரு சிற்பி அந்த சிலையை உருவாக்குகின்றதனால் அவர் அந்த சிலைக்கு தாய் ஸ்தானம், அந்த ஆலயத்தின் கர்ப்ப கிரகத்தில் அந்த சிலையை பிரதிஷ்டை செய்வார். ஆலயத்தின் தந்திரி, அந்த தந்திரிக்கு அந்த சிலையின் பித்ருஸ்தானம். அந்த தந்திரியானவர் ஆலயத்திற்குள் வந்து அமர்ந்து கொண்டு, தந்திரி என்பவர் வெறும் பூணூல் போட்டதனால் மட்டும் தந்திரியாக மாட்டார், இந்துக்கள் நம்பிக்கைப்படி பஞ்சசுத்தி உள்ளவர், வாக்கு சுத்தி, மனசுத்தி, சரீர சுத்தி, கர்ம சுத்தி, ஆகார சுத்தி என்று பஞ்சசுத்தி உள்ளவர். தினமும் 100 கணக்கான முறை ஓம் பூர் புவஸ்வக தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோ ந பிரச்சோதயாது என்று காயத்ரி மந்திரத்தை இடைவிடாமல் ஜெபித்து அதன் மூலமாக சக்தியை தன்னுள் வைத்திருக்கின்ற தந்திரி ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு இயற்கையிலிருந்து சக்தியை ஆவாகித்து ஆவாகயாமே ஆவாகனம் சமர்ப்பயாமே பாதயோகே பாத்யம் சமர்ப்பயாமே அர்க்யம் சமர்ப்பயாமே ஸ்நானம் சமர்ப்பயாமே கந்தம் சமர்ப்பயாமே என்று மந்திரங்களை சொல்லி சொல்லி இயற்கையிலிருந்து சக்தியை ஆவாகித்து கொண்டு வந்த அந்த விக்கிரகத்துக்கு செலுத்துகின்றார்கள். அதற்கு பிறகுதான் கல்லாக சிலையாக இருந்த அந்த விக்கிரகம் இறை சைதன்யம் பொருந்திய உருவமாக மாறுகிறது. அந்த பிரதிஷ்டை செய்து அந்த இறைவனின் விக்கிரகத்தில் செலுத்தப்பட்ட சக்தி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறையும் என்பதால் கும்பாபிஷேகம் நடத்தி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மீண்டும் அந்த விக்கிரகத்திலே சக்தி சேகரிக்கப்படுகிறது. ஆக இந்துக்கள் அந்த விக்கிரகத்தை இறைவனாக வழிபடுகிறார்கள், அதில் இருக்கும் சைதன்யத்தை அனுபவிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அன்பர்களே, இந்துக்களின் இறை நம்பிக்கையில் எப்படி வேண்டுமானாலும் இறைவனை வழிபடலாம். இறைவன் 3 வடிவங்களில் இறைவனை வழிபடுகின்றோம். உருவநிலை, அருவநிலை, அரு உருவநிலை. உருவநிலை என்றால் இறைவனின் விக்கிரகம் கண்ணனாக, ராமனாக, விநாயகனாக, முருகனாக, தேவியாக, கணபதியாக, சுடலைமாடனாக, முனியசாமியாக, ஐயனாராக, நமக்கு விருப்பப்பட்ட வடிவங்களில் இறைவனை வழிபடுவது உருவநிலை. அரு உருவநிலை என்பது சிவலிங்கமாக, ஜோதியாக இறைவனை வழிபடுவது அரு உருவநிலை. அருவநிலை என்றால் ஞானிகள் தங்கள் மனதுக்குள்ளேயே இறைவனை தியானித்து வழிபடுவது. இறைவனுக்கு உருவம் இல்லை, அவன் எங்கும் நிறைந்தவன், அவன் எங்கும் நிறைந்தவன், சர்வ வியாபியாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டு வழிபடுவது. ஆக இறை இந்துக்கள் கல்லை வழிபடுவதில்லை, இறைவன் சைதன்யம் நிறைந்த விக்கிரகத்தில் இறைவனைத்தான் இந்துக்கள் வழிபடுகிறார்கள் என்பதை தெரிவிக்கின்றேன். அன்புடையீர், தொடர்வோம். உங்கள் நான்.